प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणी भगवती अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं मूकं करोति वाचालं पंगुं लंगयते गिरिं यत्कृपातमहं वंदे परमानंदमाधवं ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ पेज नंबर वंदे 51 स्लोका नंबर 49 दूरेण ह्यवरं कर्म बुद्धियोगादनंजय बुद्धौ शरणमन्विच्य कृपणापलहेतवः बुद्धियुक्तो जहादीह उभे सुकृत दुष्कृते तस्मात् योगाय युज्यस्य योगाय युज्यस्व योगकर्मसु कौशलम् இப்போ நம்ம வந்து இந்த கர்ம யோகா டாபிக் பற்றி கிருஷ்ணர் பேசுகிறார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இதில் வந்து ஸ்லோகா நம்பர் 47 and 48 எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து கிருஷ்ணர் வந்து கர்மயோகத்தை ஒரு நட்ஷெல்ல சொல்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அதையே என்ன பண்ண போகிறார் அந்த 47 and 48 சுருக்கமாக சொன்னதையே கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அடுத்த சாப்டரில் டீட்டெயில்டாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். மூணாவது சாப்டரோட பேரே என்ன அப்படின்னா கர்மயோகம். அதுதான் மூணாவது சாப்டருடைய பேர். இப்போ இந்த 47 and 48 வந்து நம்ம என்ன பார்த்தோமோ அதோடைய கமெண்டரி தான் விரிவுரை தான் வந்து மூணாவது சாப்டராக இருக்க போகிறது. ஸோ மூணாவது சாப்டரில் வந்து கர்மயோகம்னா என்ன அப்படிலாம் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போ கர்மயோகம் அப்படின்னு சொன்னோன்னா கர்மயோகத்தில் ரெண்டு போர்ஷன் இருக்குது. என்ன ரெண்டு போர்ஷன் இருக்குது கர்மயோகத்தில்? ஒன்று வந்து கர்ம, இன்னொன்று வந்து யோகம். இதுதான் வந்து கர்மயோகத்தில் இருக்கிற ரெண்டு போர்ஷன். இப்போ கர்மா அப்படின்னு சொன்னோன்னா ஜென்ரலாக என்ன அர்த்தம்? கர்மா அப்படின்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம? கர்மானா என்னது? ஆக்ஷன் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. கர்மயோகத்தில் வர கர்மா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ராப்பர் ஆக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அது என்னது ப்ராப்பர் ஆக்ஷன்? நான் பண்ணுறது எல்லாமே ப்ராப்பர் ஆக்ஷன் தானே இல்லை? கரெக்ட் ஆக்ஷன், தார்மீகமான ஆக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போது நம்ம சாத்வீக கர்மா அப்படின்னு பார்த்தோம்ல, அதை வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கணும். ப்ராப்பர் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னால் சாத்வீக கர்மா அப்படின்னு அர்த்தம். ஸோ கிருஷ்ணர் வந்து அந்த ப்ராப்பர் ஆக்ஷன்
அப்படின்ற ஆஸ்பெக்டை வந்து இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணலை. இந்த இடத்துல இப்போ கர்மயோகம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த ஆக்ஷன் ஆஸ்பெக்டை பற்றி கிருஷ்ணர் இங்கே கொண்டே வரலை. ஆனால் ரெண்டாவது பார்ட் இருக்கு பாருங்க, யோகம் பார்ட். யோகம்னா என்ன அர்த்தம், கர்மானா ப்ராப்பர் ஆக்ஷன் பார்த்தோம், யோகானா ப்ராப்பர் ஆட்டிடியூடு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து இந்த ப்ராப்பர் ஆக்ஷனை பண்ணும் பொழுது நான் எந்த ஆட்டிடியூடோட அந்த கர்மாவை பண்ணணும். ஆட்டிடியூட்னா என்ன அர்த்தம், பாவனா. ஸோ நான் வந்து எந்த பாவனாவோட அந்த ஆக்ஷனை பண்ண, எதை மனசில் வச்சுண்டு அந்த ஆக்ஷனை நான் வந்து பண்ணணும், யாருக்கு பண்ணுறதா வச்சுண்டு அந்த ஆக்ஷனை நான் வந்து பண்ணணும், அதுக்கு பேர் ப்ராப்பர் ஆட்டிடியூட் அப்படின்னு பேர். ஸோ இப்போ வந்து எனக்கு பிடிக்காத ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நான் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பண்ணுறேன், அப்புறம் வீக்லி 5 டேஸ், மந்த்லி 4 வீக்ஸ், இப்படியே நான் 25-30 வருஷம் சர்வீஸ் முடிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால், அதுவும் எனக்கு அந்த வேலை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுன்னா என்னுடைய மென்டல் ஹெல்த் இப்போ எப்படி ஆயிருக்கும், அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ரெயின் இருக்கும். ஏன்னா நான் வந்து பிடிக்காத ஒரு வேலையை மொனாட்டனஸாக 25 வருஷமாக நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த வாழ்க்கை அந்த சலிப்பு தட்டிடும் அப்படிலாம் சொல்லுவாள்ல, அந்த மாதிரி வந்து இப்போ ஆயிருக்கும். இப்போ இந்த மென்டல் ஹெல்த் வந்து பாதிக்கப்பட்டதுனால ஆப்வியஸாக என்னவும் பாதிக்கப்படும், என்னுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தும் வந்து அதனால் பாதிக்கப்படும். இப்போது நான் எப்போ எனக்கு வந்து இந்த சரியான பாவனை எப்போ ஏற்படும் அப்படின்னா, நான் பண்ணுற ஆக்ஷனை வந்து நான் பிடிச்சி பண்ணணும், ஆர் பிடிக்கிற வேலையே எனக்கு கிடைக்கணும். இது ரெண்டு தான் ஆப்ஷன், ஒன்று எனக்கு பிடிச்ச வேலையே கிடச்சிடணும், இல்லைன்னா கிடச்ச வேலையை பிடிக்கிற மாதிரி ஆக்கிக்கணும், வேறு வழியே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது தான் நம்மளால் வந்து அந்த ஆட்டிடியூட், ஹெல்தி ஆட்டிடியூடை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு கர்த்தாவா, கர்த்தானா டூவர், ஆக்ஷன் பண்ணுறவர். ஸோ எனக்கு ஆக்ஷன் பண்ணும் பொழுது அந்த ப்ராப்பர் ஆக்ஷன் பண்ணும் பொழுது ஒரு பாவனா இருக்கணும், ப்ளஸ் அந்த ஆக்ஷனுக்கான ரிசல்ட் எனக்கு கிடைக்கும்ல அப்பவும் எனக்கு என்ன இருக்கணும், ப்ராப்பர் ஆட்டிடியூடு எனக்கு இருக்கணும். அந்த ரிசல்ட்டை வந்து நான் ரிசீவ் பண்ணும் பொழுது சரியான பாவனாவோட அந்த ரிசல்ட்டை வந்து நான் அனுபவிக்கணும். ஏன்னா இப்போ நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், வேலை பண்ணுறேன்னா ஒரு நாளைக்கு பாஸ் வந்து பயங்கரமாக கங்க்ராச்சுலேட் பண்ணுவார், உன்னை விட்டால் ஆஃபீஸில் வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அடுத்த நாளே பாஸ் என்ன சொல்லுவார், நீ கிளம்பினாதான் ஆஃபீஸே வந்து உருப்பிடும் அப்படின்னு அதே பாஸே சொல்லுவார். அதுக்கப்புறம் உனக்கு இந்த வாட்டம் இன்க்ரிமெண்ட் உண்டு அப்படின்னு சொல்லுவார், ஆனால் அப்ரைஸில் பார்த்தா இன்க்ரிமெண்ட்டு இல்லை அப்படின்னு வந்துடும். யார் வேலையே பண்ணலையோ அவளுக்கு நிறைய இன்க்ரிமெண்ட், ஏன்னா அவளுக்கு வந்து அந்த பாஸை வந்து நல்லா பட்டர்லாம் பண்ண தெரியும், நம்மளுக்கு அதெல்லாமும் பண்ண தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து பல விதமான எக்ஸ்பீரியன்சஸ் ஒரே நாள்லேயே நம்மளுக்கு கிடைக்கும், அப்புறம் மாறி மாறி இந்த எக்ஸ்பீரியன்சஸ் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். அப்போ ஒரு போக்தாவாக நான் வந்து அந்த ரிசல்ட்டை அனுபவிக்கும் பொழுது எந்த ஆட்டிடியூடோட அந்த ரிசல்ட்டை நான் எடுத்துக்கணும், அதுவும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ஒரு மொமெண்ட்டும் நான் எப்படி இருக்கேன், எதிர் கர்த்தாவாக இருப்பேன் இல்லைன்னா போக்தாவாக இருப்பேன், இது ரெண்டுத்தை தான் நம்ம மாற்றி மாற்றி வந்து ஆக்சுவலாக பண்ணிட்டுருக்கோம். கர்த்தானா வேலை பண்ணும் பொழுது நான் கர்த்தா, போக்தா அப்படின்னு சொன்னால் நான் பண்ணின வேலையுடைய ரிசல்ட்டை நான் வந்து அனுபவிக்கும் பொழுது போக்தா. இப்போ நாம் எல்லாம் நீங்கள்லாம் உட்காந்துருக்கேள், இப்போ என்னவா உட்காந்துருக்கேள், நீங்களாம் போக்தாவா, இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேள், நீங்கள் நான் பண்ணுற ஆக்ஷனை நீங்கள் இப்போது ரிசீவ் பண்ணிட்டுருக்கேள். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா, இப்போ அந்த சவுண்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா அது வந்து போக்தா அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆக்ஷனுடைய ரிசல்ட்டை என்ஜாய் பண்ணும் பொழுதும் நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்தி ஆட்டிடியூட் இருக்கணும். அப்போ கர்ம யோகம் அப்படின்னு சொன்னாலே ஹெல்தி ஆக்ஷன் ப்ளஸ் ஹெல்தி ஆட்டிடியூட், இல்லை ப்ராப்பர் ஆக்ஷன் ப்ளஸ் ப்ராப்பர் ஆட்டிடியூடு, இந்த ரெண்டு ஆஸ்பெக்டில் இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல அப்படின்னா, ப்ராப்பர் ஆக்ஷன் ஆஸ்பெக்டை விட்டுட்டும் ப்ராப்பர் ஆட்டிடியூடு ஆஸ்பெக்டை தான் இந்த இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணுறார். ஏன்னா ப்ராப்பர் ஆக்ஷன் பற்றி டீட்டெயில்டாக நம்ம வந்து 3வது சாப்டரில் பார்ப்போம்.
அந்த ப்ராப்பர் ஆட்டிடியூடையும் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இங்கே டிஸ்கஸ் பண்ணுறாரானால் இல்லை, அதனுடைய டைரக்ஷனை சும்மா நம்மளுக்கு கோடிட்டு காமிக்கிறேன். அப்போ ப்ராப்பர் ஆட்டிடியூட் என்னவா இருக்கணும், அதுக்கு தான் முன்னாடியே சொன்னார் சமத்துவம் யோக உச்சியத்தே அப்படின்னு நாம் வந்து பார்த்தோம். சமத்துவம்னா என்ன அர்த்தம், பேலன்ஸ்டு மைண்டு அப்படின்னு பார்த்தோம். மைண்டில் வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்சஸும் இருக்கக்கூடாது, அப்போ டிஸ்டர்பே ஆகாத ஒரு மைண்ட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து நான் பண்ணுற வேலை பிடிக்கலன்னா நேச்சுரலாக என் மைண்ட் என்ன ஆகும், கண்டிப்பாக டிஸ்டர்ப் தான் ஆகும் இல்லையா. பிடிக்காத வேலையை நான் பண்ணுறேன்னா மைண்டு டெஃபினட்டாக டிஸ்டர்ப் தான் ஆகும். அப்போ நான் ஆக்ஷன் பண்ணும்பொழுது மைண்டு டிஸ்டர்ப் ஆகிறது, அப்புறம் நான் வந்து ஏதோ ஒரு ரிசல்ட் அனுபவிக்கும் பொழுது எனக்கு வந்து இதுதான் கிடைக்கணும்னு நான் நினச்சிருந்தேன் ஆனால் வேறு ஏதோ மாற்றி கிடச்சிடுது, அப்படினாலும் என்ன ஆகும், அது எனக்கு வரக்கூடாது, அது எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நான் ரெசிஸ்ட் பண்ணேன்னா அப்போவும் என் மைண்ட் என்ன ஆகும், அகெயின் என் மைண்டில் டிஸ்டர்பன்ஸ் வந்து ஏற்படும். அப்போ இந்த ஸ்ட்ரெயின்டு மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது டெஃபினட்டாக ஒரு கர்மயோகியோட மைண்டாக இருக்காது. இப்போ ஒரு கர்மயோகியோட மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா பேலன்ஸ்டு மைண்டாக இருக்கும், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு மைண்ட் வந்து கர்மயோகியோடைய மைண்டு. அதை ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் இதெல்லாம் ஏற்படுறதில்ல, அதனால தான் இப்போ என்ன ஆகிடுது, நான் இங்கே திரும்பி பார்த்தாலும் என்ன இருக்குது, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எங்கே பார்த்தாலும். இப்போ ஃபேஸ்புக்கெலாம் ஓப்பன் பண்ணேன்னா ஒன் டே ஒர்க் ஷாப் ஃபார் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் போனால் நம்ம என்ன செலவழிக்கணும், நிறைய பணம் கொடுத்தா தான் அங்கே வந்து நம்மளால் வந்து என்ரோலே பண்ண முடியும். அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் கீதாலேயே வந்து அவைலபிளாக இருக்குது. வேறு எங்கேயாவது கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணி ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி, அஃப்கோர்ஸ் அந்த கோர்ஸ் போனேன்னா அப்போ ஏதாவது தாஜ் ஹோட்டல்லேருந்து உங்களுக்கு லன்ச் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவான், அதெல்லாம் நாம் இங்கே கொடுக்க மாட்டோம். ஆனால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்மளுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லித்தரார். உடனே வந்து கீதா ஃபார் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நாம் ஒரு ஒர்க் ஷாப் நடத்த நினைக்கக்கூடாது. கீதாவுடைய மெயின் எய்ம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு மேனேஜ் பண்ணுறது கிடையாது. கீதா எதுக்காக, மோக்ஷ சாஸ்திரம் இது. அந்த அது என்ன சொல்லுவாள், நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் மாங்கே புசியுமாம் அப்படின்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி மெயின் டாபிக் வந்து மோக்ஷம். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது அங்கங்கே கிருஷ்ணர் நம்மளுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமும் கொடுக்குறாரு. அதனால் நாம் வந்து நம்மளுடைய லௌகீக விஷயங்களையும் வந்து இந்த கீதாவை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உடனே வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக கீதா அப்படின்னு தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டும் நாம் போயிடக்கூடாது. ஸோ கிருஷ்ணர் வந்து சமத்துவம் யோக உச்சியத்தே அப்படின்னு சொல்கிறார். 47 and 48 ஸ்லோகங்களை வந்து பீஜ ஸ்லோகம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம, ஏன்னா அதுதான் இந்த கர்மயோகத்துக்கு பேஸாக இருக்கிற ஸ்லோகம். அப்புறம் 49வது ஸ்லோகத்திலேருந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அப்படின்னா கர்மயோகத்துடைய பெனிஃபிட்டை பற்றி நம்மளுக்கு எடுத்து சொல்கிறார். பலம், கர்மயோகம் பண்ணுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ கர்மயோகத்துடைய இம்மீடியட் பெனிஃபிட் என்ன, நான் அதை கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால எனக்கு கிடைக்கக்கூடிய இமீடியட் பெனிஃபிட் என்ன, என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும், மன நிம்மதி அப்படின்னு சொல்கிறோம்ல அது வந்து கிடைக்கும். அப்போ மைண்டு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், அந்த படப்படப்பு சலசலப்பு என்னெல்லாமோ சொல்கிறோமே அதெல்லாம் இல்லாமல் மைண்டு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும், டென்ஷனே இல்லாத ஒரு மைண்ட், நோ ஸ்ட்ரெஸ் நோ ஸ்ட்ரெயின். அதனால் என்னாகும், நம்மளுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்லாம் இன்னும் வந்து நல்ல ஹெல்த்தியாக நம்மளால் வந்து மெயின்டெயின் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து வேறு ஏதோ வெளி விஷயத்தில் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகியிருக்கு அப்படின்னா நாம் எங்கே கொண்டு வந்து காமிப்போம், அதை வேறு எங்கேயோ நான் அடி வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதை எங்கே எங்கே எடுத்துகிட்டு வந்து காமிப்பேன், வீட்டில் தான் எடுத்துகிட்டு வந்து அதை காமிப்பேன். என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வீட்டில் நான் எப்படி வெளிப்படுத்துவேன், கோபமாக நான் வந்து அதை வெளிப்படுத்துவேன். அப்போ எங்கேயோ நான் அடிபட்டு வந்திருக்கேன்னா ஃபஸ்ட்டு வந்தவொடனே என்ன தேடுவேன், யாருடா நம்மளுக்கு வலிக்கடாவாக மாட்டுறா அப்படின்னு நம்ம தேடுவோம். யாரோ ஒருத்தர் டெஃபினட்டாக வீட்டில் அந்த நேரத்தில் கரெக்டாக மாட்டுவோம். ஆனால் ஒரு கர்மயோகிக்கு அந்த மாதிரி யாருமே ஸ்கேப் கோட் அப்படின்னே கர்மயோகி வந்து யோசிக்கவே மாட்டார், விக்டிமே வந்து கர்மயோகிக்கு தேவையே இல்லை. ஏன்னா கர்மயோகியோட மைண்ட் எப்படி இருக்கும், ஆல் த டைம் வந்து ரிலாக்ஸ்டு மைண்டை கர்மயோகி வந்து என்ஜாய் பண்ணுவான். ஆனால் நம்மளுக்கு தெரியும் கீதா என்ன வெறும்னா ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக படிக்கிற விஷயமா இது,
மைண்டு ரிலாக்ஸ் ஆகணும்னா நான் நல்ல பாட்டு கேட்டால் கூட தான் எனக்கு மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கு எதுக்கு நான் கஷ்டப்பட்டு வார வாரம் வந்து கீதா கிளாஸ் வேறு வந்து அட்டெண்ட் பண்ணணும்? இப்போ கீதாவோட மெயின் எய்ம் வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடையாது. கீதாவோட மெயின் எய்ம் என்னது, அல்டிமேட் பெனிஃபிட் என்னது, மோக்ஷம். ஏன்னா இது வந்து வேதம். கீதாங்கிறது என்னது, பஞ்சமோ வேதகா, வேதத்தில் இருக்கிற விஷயத்தை தான் கீதா வந்து சொல்கிறது. ஸோ இதுலேயே இந்த மைண்ட் ரிலாக்ஸேஷன்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபர்தராக என்ன பெனிஃபிட் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, சித்த சுத்தி எனக்கு கிடைக்கும். சித்த சுத்தினா என்ன அர்த்தம், மைண்டு நல்லா ப்யூரிஃபை ஆகும், மைண்டில் இருக்கிற அழுக்குகள்லாம் வந்து நிவர்த்தி ஆகும். இந்த ஷட் மலம்லாம் சொல்கிறோம்ல, காம குரோத லோப மோக மத மாத்சரியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாம் மைண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு மைண்டு வந்து அந்த பியோர் மைண்டு நம்மளுக்கு கிடைக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லை, என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சித்த சுத்தி அப்படின்னு சொல்கிறோமே, அது என்ன என்னவும் நம்மளுக்கு பண்ணும் அப்படின்னா, இந்த கிளாஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் நம்மளுக்கு ஜாஸ்தி பண்ணி விடும். இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், ஐயோ கீதா கிளாஸா அப்படின்னு இருக்கும். அப்புறம் சித்த சுத்தி வந்துடுதா எனக்கு அப்படின்னு எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம், கிளாஸ் மிஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து வருத்தப்படுறேன்னா, ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் வந்துடுது அதனால் என்னால் கிளாஸ் வர முடியலன்னா, எப்படியாவது கிளாஸ் அட்டன் பண்ண முடியறதா அப்படின்னு என்னோடய மைண்ட் வந்து ஏங்கித்து அப்படின்னு சொன்னால், எனக்கு சித்த சுத்தி வந்திருக்கு அப்படின்னு நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். யதாகி நேந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வனு ஷட்சதே சர்வ சங்கல்ப சந்நியாசி யோகாரூடஸ்ததோச்சதே அப்படின்னு கிருஷ்ணர் வந்து 6வது சாப்டரில் அந்த மாதிரி வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவாள் யோகாரூடகா அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறார் கிருஷ்ணர் நம்ம எல்லாருக்கும். ஸோ யோகாரூடகா அப்படின்னு சொன்னால், மோக்ஷத்தின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா, எது கிளாஸ்க்கு வரும், மோக்ஷம் அடையணும், அதுதான் வந்து நம்மளுடைய எய்ம் இல்லையா. ஸோ யோகாரூடகா அப்படின்னு பேர் கொடுக்குறார். இப்போ வந்து நம்ம இதில் இன்ட்ரெஸ்ட் வர வர என்ன ஆகும், எங்கே திரும்பினாலும் இதை பற்றின பேச்சே நம்மளுக்கு கண்ணில் தென்படும். இதுக்கு முன்னாடி கூட தான் நம்ம வந்து நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிருப்போம். அப்போ நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது நம்ம கண்ணில் என்ன தென்படும், எங்கே ஆஃபர், எங்கே சேல், எங்கே 30% பம்பர் சேல், எங்கே 50% சேல், இப்படி தான் நம்ம கண் வந்து அதுதான் நேச்சுரலாக நோட்டீஸ் பண்ணோம். ஆனால் கிளாஸ் வர ஆரம்பித்தோன்னே இப்போ என்னெல்லாம் தென்படும், எங்கே டிஸ்கோர்ஸ் நடக்கிறது, என்ன கீதா பற்றி எங்கேயாவது எங்கேயாவது யாராவது சொல்கிறாளா, யார் பேசுகிறா அதை பற்றி அப்படிங்கிற விஷயமெல்லாம் நாம் கண்ணில் தென்பட ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி கூட தான் கீதா டிஸ்கோர்ஸ்லாம் எவ்வளோ இடத்துல நடந்திருக்கும், ஆனால் நம்மளுக்கு அது நம்ம நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறமா நேச்சுரலாக என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நாம் வந்து ஒரு டீச்சர்கிட்ட வந்து சேருவோம், இதை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு டீச்சர்கிட்ட வருவோம். தத் விஞ்ஞானார்த்தம் ச குருமேவ அபிகச்சே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து ஒரு குருவை வந்து நாடுகிறேன் அப்படின்னு உபனிஷத் வாக்கியம் இது. ஒன்ஸ் நாம் வந்து குரு கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே என்ன ஆகுறது, நாம் வந்து கர்மயோகத்திலிருந்து ஞான யோகத்துக்கு கிராஜுவேட் ஆகிறோம் அப்படின்னு அர்த்தம். வேத பூர்வலேருந்து நான் வந்து வேத அந்தம்க்கு நான் கிராஜுவேட் ஆகிறேன், கர்ம காண்டத்திலேருந்து ஞான காண்டத்துக்கு நான் வந்து கிராஜுவேட் ஆகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஞான யோகத்தில் என்ன தெரிஞ்சுக்கிறோம், என்னுடைய ஒரிஜினல் ஐ என்ன, நான் ஒரிஜினலி நான் யார் அப்படிங்கிறத நான் வந்து டிஸ்கவர் பண்ணுறேன். அப்படி டிஸ்கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் எல்லா விதமான பாண்டேஜஸ்லேருந்தும் விடுபடுகிறேன், எல்லா விதமான பந்தங்களிலிருந்தும் நான் வந்து விடுபடுறேன், நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் வந்து கிடைக்கிறது. புத்தியுக்தோ ஜகாதீக உபே சுக்ருத துஷ்கிருதே அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதுதான் வந்து கர்மயோகத்துடைய பெனிஃபிட். அல்டிமேட் பெனிஃபிட் என்ன கர்மயோகத்தினால அப்படின்னா, மோக்ஷம். ஆனால் நடுவில் ஒரு ப்ராசஸ் இருக்குது, கர்மயோகம்லேருந்து எங்கே போனோம், ஞான யோகத்துக்கு போயிட்டு அது மூலமாக நம்மளுக்கு அல்டிமேட் மோக்ஷம் அப்படிங்கிறது கிடைக்கிறது. ஸோ 50வது ஸ்லோகத்தில் வந்து இந்த இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் வந்து கர்மயோகத்துடைய 2வது டெஃபினிஷனை நம்மளுக்கு வந்து கொடுக்குறார். ஃபஸ்ட்டு என்ன டெஃபினிஷன் கொடுத்தார், சமத்துவம் யோக உச்சத்தே, யோகனா அந்த இடத்துல கர்மயோகம் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு என்ன டிஃபைன் பண்ணார், கர்மயோகம் என்றால் என்ன, சமத்துவம், அதுதான் கர்மயோகம் அப்படின்னு டிஃபைன் பண்ணார். இப்போ என்ன டிஃபைன் பண்ணுறார் அப்படின்னா, யோக
கர்மசு கௌசலம் அப்படின்னு ரெண்டாவது டெஃபினேஷனை நம்மளுக்கு கொடுக்குற. இப்போ வந்து வேலையே பண்ணாமல் சும்மா இருக்கிறதுக்கு பேர் கர்மயோகம் கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் வரும், சமத்துவமாக இருக்கணும் அவ்வளோதானே, நான் ஏதாவது வேலை பண்ணினா தானே என்னோடய மைண்டு டிஸ்டர்ப்லாம் ஆகும், நான் சும்மா தேமேன்னு உட்காந்துட்டேன்னா மைண்டு டிஸ்டர்பே ஆகாது இல்லை, பாக்கி பேர் மைண்டுனா டிஸ்டர்ப் ஆகும், நம்ம அப்படியே சும்மா வீட்டில் தண்டமாக உட்காந்துருந்தா இல்லையா. ஸோ அந்த மாதிரி தப்பாகவும் இதை எடுத்துட்டு போகக்கூடாது. எப்படி கர்மயோகம்னா என்ன அப்படின்னா, பரபரப்பரன்னு வேலை பண்ணிட்டு இருக்கும் பொழுது மைண்டு வந்து பேலன்ஸ் தான் இருக்கணும், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த வேலைக்கு நடுவில் மைண்ட் வந்து பேலன்ஸ் தான் இருக்கணும். ஸோ ரெண்டாவது டெஃபினேஷன் வந்து கர்மசு கௌசலம். லிட்ரலாக வந்து இதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஸ்கில் இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கில்னா என்ன அர்த்தம், திறன் ஆர் திறமை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல தான் லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்டாப் பண்ணோம் இல்லையா, என்ன ஸ்கில் தேவைப்படுறது அப்படின்னு தான் ஸ்டாப் பண்ணும். இப்போ ஸ்கில் திறமை அப்படின்னு சொன்னால், ஒரு எக்ஸ்பர்டீஸ், ஒரு வேலையை பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அந்த வேலையை பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும், அதில் எக்ஸ்பர்டீஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் என்னால் வந்து அந்த வேலையை ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ண முடியும். இப்போ அந்த திறனை நான் வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், நான் இப்போ யார் வேணாலும் தான் பண்ணுற வேலையில் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க முடியும், கரெக்டாக இல்லையா. இப்போ நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், அக்கௌண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய அக்கௌண்டிங் ஸ்கில்ஸை நான் டெவலப் பண்ணிக்க முடியுமா முடியாதா, எப்படி டெவலப் பண்ணிப்பேன், எவ்ரிடே நான் பண்ண வேலையே ரிப்பீட் பண்ணி 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 டே இன் அண்ட் டே அவுட் அதே வேலையை பண்ணேன்னா ஐ பிகம் அன் எக்ஸ்பர்ட், அந்த அக்கௌண்டிங் ஸ்கில்ஸ் வந்து எனக்கு வந்துடுறது, நேச்சுரலாக வந்து அந்த ஸ்கில்லை வந்து என்னால் டெவலப் பண்ணிக்க முடியும். அந்த ஸ்கில்லை பற்றி கிருஷ்ணர் இங்கே பேசுகிறாரா, யார் வேணாலும் தான் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம். ஒரு வேலைக்கு போனேன் அப்படின்னா எந்த வேலைக்கு போகிறேனோ அதை திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக, ஒரு காஃபி போடுறது கூட ஸ்கில்லு தான், 35 வருஷமாக காஃபி போடுறவா எவ்வளோ நல்லா காஃபி போடுவா. இப்போ நம்ம நிறைய இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறோம்ல யூடியூப்பில், இந்த காஃபி ஆத்துறதே கூட ஒரு ஸ்கில், அப்படின்னா எங்கேருந்து டம்ளர்லேருந்து இந்த பக்கம் டவராக்கு அப்படியே வரும் கீழேயே சிந்தாமல், அதெல்லாம் ஸ்கில்லு தான். அதை எத்தனை வருஷம் அந்த பர்சன் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார், அதாவது லா ஆஃப் கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறா அதை. அப்போ என்ன ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், இங்கேருந்து இப்படி வரும் ஆல்மோஸ்ட் ஹரிசான்டலாக இப்படி கொண்டு வந்து இப்படி கொட்டுவா அந்த காஃபியை. நம்ம கூட ட்ரை பண்ணலாம், நம்ம ட்ரை பண்ணால் எதுவுமே இருக்காது டம்ளரில், எதுவுமே பேலன்ஸ் இருக்காது. ஸோ தட் அந்த ஸ்கில் பற்றி கிருஷ்ணர் இங்கே பேசலை. இப்போ எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னா, சங்கராச்சாரியர் அழகாக ஒரு பியூட்டிஃபுல் டெஃபினேஷன் கொடுக்குறார். இது வந்து இந்த ப்ராப்பர் ஆட்டிடியூடு வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் கர்மாவே வந்து நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதை சரியான பாவனையோடு நாம் பண்ணலை அப்படின்னா நாம் பண்ணுற கர்மாவே நம்மளுக்கு பல விதமான பிரச்சனைகளை கொடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், பல விதமான பிரச்சனைகள்னால் என்ன பிரச்சனையை கொடுத்துரும் அந்த கர்மா. இப்போ நம்ம நிறைய ஆக்ஷன்ஸ் பண்ணுறோம், என்ன பிரச்சனை இப்போ நம்மளுக்கு, என்ன பிரச்சனை, மேலும் மேலும் அந்த கர்மா நம்மளை சம்சாரத்திலேயே மூழ்கடிக்கும். ஆனால் இந்த கர்ம யோகி இருக்கானே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு, ரொம்ப ரொம்ப சாமர்த்தியசாலி இந்த கர்ம யோகி, அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு தெரியறது நாம் இந்த கர்மாலாம் எவ்ரிடே இந்த கர்மாவை பண்ணிகிட்டே இருக்கோமே அது என்ன பண்ணுறது நம்மளுக்கு, மறுபடியும் மறுபடியும் பாபத்தையும் புண்ணியத்தையும் ரிப்பீட்டடாக அது கொடுத்துட்டே இருக்குது. அப்போ பாபத்தையும் புண்ணியத்தையும் நான் டே இன்னும் டே அவுட் சம்பாதிக்கிறதுனால எனக்கு என்ன ஏற்படும், மறு ஜன்மா வந்து எனக்கு அகெயின் ஏற்படும், புனரபி சனனம் புனரபி மரணம். இதை தானே நான் இவ்வளோ காலமாக பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் நான் வந்து அதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ கர்மா வந்து நம்மளை என்ன பண்ணுறது, பந்தப்படுத்துறது, சம்சாரத்திலேயே மறுபடியும் மறுபடியும் நம்மளை அதுக்குள்ளேயே அனுப்புறது. ஆனால் கர்ம யோகி என்ன பண்ணுறான், அந்த பந்தப்படுத்துகிற கர்மாவையே பயன்படுத்தி பந்தத்திலிருந்து விடுதலை அடைகிறான். அதுதான் கர்ம யோகியோடைய ஸ்கில். அவன் என்ன பண்ணுறான், பைண்டிங் கர்மாவை லிபரேட்டிங் கர்மாவை கன்வெர்ட் பண்ணுறான்.
அதை தான் இங்கே ஸ்கில் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து மென்ஷன் பண்ணுறார். ஸோ இந்த கன்வர்ஷன் இருக்கே, இந்த கன்வர்ஷன் எப்படி நடக்கும், நான் ஒரு ஆக்ஷனை மாற்றி பண்ணுறதுனால இந்த கன்வர்ஷன் நடக்குமா அப்படின்னா, ஆக்ஷன்னால் இந்த கன்வர்ஷன் நடக்காது, ஆட்டிடியூடில் சேஞ்சு ஏற்படுறதுனால இந்த கன்வர்ஷன் ஆனது நடக்கிறது. நான் வந்து நான் அந்த ஆக்ஷன் பண்ணும்பொழுது என்ன பாவனாவோடு பண்ணுறேனோ அந்த பாவனா என்ன பண்ணிடுறது, இந்த பந்தப்படுத்துகிற கர்மாவை என்ன விடுதலை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். இப்போ வந்து பாம்புடைய விஷம் இருக்குது, பாம்புடைய விஷம் வந்து உயிருக்கே வந்து ஆபத்து, பாம்பு கடிச்சதுனா என்ன ஆகும், உயிரே வந்து ஆபத்து ஆகிடும். ஆனால் அதையே ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணால் என்னவா யூஸ் பண்ணலாம், அதை விஷத்தையே நம்ம மெடிசனாக யூஸ் பண்ணலாம். அது மாதிரி இந்த கர்மா அப்படிங்கிறது பாம்பு விஷம், அந்த கர்மாவையே நாம் ப்ராப்பராக கர்ம யோகம் மூலமாக ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுவே என்ன பண்ணிடுறது, நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுறது. ஸோ கர்மயோகாவை யூஸ் பண்ணி அவன் என்ன என்ன பண்ணுவான், கர்மயோகின்னா சித்த சுத்தி அடைவான். அது ஒரு அந்த ப்ராப்பர் ஆக்ஷன் பண்ணுறது மூலமாக, அந்த ப்ராப்பர் ஆக்ஷனை எப்படி பண்ணுவான் கர்மயோகி, ப்ராப்பர் ஆட்டிடியூடோடு பண்ணுறது மூலமாக அவன் பண்ணுற கர்மாவுக்கு என்ன அவனுக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும், சித்த சுத்தி வந்து அவனுக்கு ரிசல்ட்டாக கிடைக்கிறது. அந்த சித்த சுத்தி என்ன பண்ணும், ஃபர்தராக அவனை ஞான யோகத்தில் ப்ராக்ரெஸ் பண்ண வச்சு அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கறது. ஸோ அதுவே வந்து விடுதலை அளிக்கிற கர்மாவாக மாறிடுறது. ஸோ அதனால் கர்மயோகியை ஸ்கில்ஃபுல் பர்சன் அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். ஸோ யோகா கர்மசு கௌசலம், இதுதான் வந்து 50வது ஸ்லோகத்துடைய விஷயம். நம்ம வந்து அடுத்த ஸ்லோகம் என்னென்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 53, ஸ்லோகா நம்பர் 51. கர்மஜம் புத்தியுக்தாஹி பலம் த்யக்த்வா மனீஷிணஹ ஜன்மபந்த விநிர்முக்தாஹ பதம் கச்சந்த்ய நாமயம். இப்போ ஒரு பர்சன் வந்து மோக்ஷத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் ஸ்டேஜஸை அண்டர்கோ பண்ணணும், அதை பற்றி தான் இந்த ஸ்லோகம் வந்து நம்மளுக்கு சொல்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா புத்தியுக்தாகா அப்படின்னு சொல்கிறார். புத்தியுக்தாகான ப்ராப்பர் ஆட்டிடியூடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். புத்திஹீனா ப்ராப்பர் ஆட்டிடியூட் அப்படின்னா புத்தினா இந்த இடத்துல பாவனா. ஸோ அந்த பாவனா அப்படிங்கிறது ஒரு ஆட்டிடியூடு வந்து நான் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன இருக்கணும், நான் என்ன பண்ண போகிறேனோ அதை பற்றின நாலெட்ஜ் வந்து எனக்கு இருக்கணும். அந்த நாலெட்ஜ் இருந்தால் தான் என்னால் அதுக்கு ஏற்ற மாதிரியான பாவனாவை வளர்த்துக்க முடியும் இல்லையா. அப்போ இந்த பாவனா எதிலேருந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா விவேகத்திலிருந்து எனக்கு இந்த பாவனா ஏற்படணும். விவேகம்னா என்ன அர்த்தம், முன்னாடி பார்த்துருக்கோம், பகுத்து அறிதல், பிரித்து பார்த்தல். எதையும் எதையும் பிரித்து பார்க்குறோம், எது வந்து எனக்கு வாழ்க்கையில் இம்பார்ட்டண்ட், ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இம்பார்ட்டண்ட்டா மெட்டீரியல் க்ரோத்து இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு நான் வந்து இப்போது பிரித்து பார்க்குறேன். ஸோ இனிஷியலாக நம்ம வந்து லைஃப்குள்ளே என்டர் ஆகும் பொழுது எது நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ஆப்வியஸாக வந்து மெட்டீரியல் க்ரோத்து தான் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதாவது அர்த்த காம அப்படின்னு சொல்கிறோமே அதுதான் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த மைண்ட் எப்படிப்பட்ட மைண்ட்னா இம்மெச்சுவர் மைண்ட் அப்படின்னு அர்த்தம், குழந்தையாகவே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ மைண்டுக்கு வந்து விவேகம் வந்துடுது அப்படின்னு சொன்னால், விவேகம்னா நான் பிரித்து பார்த்து தெரிஞ்சுட்டேன் எது வந்து இம்பார்ட்டண்ட் என்னுடைய லைஃபுக்கு அப்படின்னா, அப்போ நான் என்ன பண்ணிவிடுவேன், அர்த்த காமாவை பின்னாடி தள்ளிட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், இப்போது தர்ம மோக்ஷக்கு என்னுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னுடைய ஃபோக்கஸை இப்போ நான் அதுக்கு கொடுப்பேன். ஸோ அர்த்த காமாவும் டெஃபினட்டாக நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டு தான், வேண்டான்னு சொல்லலை யாரும், ஆனால்
அர்த்தகாம தர்ம மோக்ஷ இது ரெண்டுத்துல எதுக்கு நான் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் என்னோட மைண்ட் என்ன சொல்லணும், தர்ம மோக்ஷத்துக்கு தான் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டுனா எனக்கு விவேகம் இருக்குது அப்படின்னு அர்த்தமாகிறது. இப்போ அர்த்த காமத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிறதுல அதுக்கு பேர் விஷய சுகம் அப்படின்னு பேர். தர்ம மோக்ஷம் வந்து ஆத்ம சுகம். இப்போ வந்து நவராத்திரிலாம் செலிப்ரேட் பண்ணுறோம். நவராத்திரியில் ஃபஸ்ட்டு 3 days யாருக்கு யாரை வந்து வர்ஷிப் பண்ணுவோம்? நவராத்திரிலாம் ஐயோ நவராத்திரிக்கு இன்னும் டைம் இருக்கும் அதனால் மறந்து போயிடுது நம்மளுக்கு. யார்? துர்கா. துர்காவை தானே ஃபஸ்ட்டு 3 நாள் நம்ம வந்து வழிபடுவோம். எதுக்கு வழிபடுறோம்? ஃபஸ்ட்டு 3 days துர்காவை. நம்மளுக்கு என்ன வேணும்? ஆரோக்கியம் இருக்கணும், சக்தி இருக்கணும் நம்மளுக்கு. அதனால துர்கா தேவியை வந்து முதல் 3 நாள் நாம் வந்து வழிபடுறோம். அக்கா வந்து வேதாந்தம் படிக்க வந்தால் நீ தான் பாடியே கிடையாதே, அதனால் வந்து நீ பாடியை வந்து கவனிச்சிக்கவே வேண்டாம் அப்படியெல்லாம் அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம்? என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அவ்வளோதான் கொடுக்கும். இப்போ ஏதாவது இதுக்கு உடம்புக்கு வந்ததுன்னா போய் பார்த்துக்க வேண்டாமா? டாக்டர்கிட்டலாம் காமிக்க வேண்டாமா? கண்டிப்பாக போய் காமிக்கணும். என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ணணும். இப்போ என்ன இந்த பாடிக்கு என்னெல்லாம் கம்ஃபர்ட்ஸ் கொடுக்கணுமோ மினிமம் அதெல்லாம் கொடுக்கணும். ஆனால் ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. எனக்கு இப்படி வந்துடுதே, என் உடம்புக்கு இப்படி முடியாமல் போயிடுது அப்படிலாம் புலம்பக்கூடாது. ஏன்னா உடம்புன்னு இருந்தால் என்ன ஆகும்? எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் வரத்தான் செய்யும். அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் உண்டு, என்ன பண்ணணும், நான் அதை மட்டும் பண்ணணும். அப்புறம் நவராத்திரியில் நெக்ஸ்ட் 3 days யாருக்கு இம்பார்ட்டன்ஸு? லக்ஷ்மி தேவி. அப்போ வந்து வேதாந்தம் படித்தா சம்பாதிக்க வேண்டாமா? நிறையா சம்பாதிக்கணும். எதுக்காக சம்பாதிக்கணும்? அடுத்த வாளுக்கு கொடுக்கறதுக்காக நாம் வந்து நிறையா சம்பாதிக்கணும். இப்போ வந்து பணம்லாம் எங்கேயாவது தெரியாமல் நம்ம மிதிச்சிட்டோம் கீழே இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? அவ்வளோ ஒரு பயபக்தியாக மரியாதையாக கண்ணெல்லாம் ஒத்திண்டு, ஏன்னா லக்ஷ்மி தேவி அப்படின்னு அதை கன்சிடர் பண்ணுறோம் இல்லையா? சில பேர் வந்து ரொம்ப இந்த ஆர்த்தடாக்ஸ் பீப்புளெலாம் என்ன பண்ணுவாள், பேண்ட் பாக்கெட்டில் கூட பர்ஸ்லாம் வச்சுக்க மாட்டான். அது அவளை பொறுத்த வரைக்கும் அசௌச்சம் அப்படின்னு சொல்லிடுவாள். எங்க விஷ்ணுவே எங்கே வச்சுட்டுருக்கார்? லக்ஷ்மியை ஹிருதயத்தில் தானே வச்சுட்டுருக்கார் இல்லையா? அதனால் வந்து மெட்டீரியல் ப்ராக்ரஸை வந்து வேதாந்தம் கூடவே கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் அதுக்கும் ஒரு அளவு தான் இருக்குது. அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடு. ஏன்னா என்ன ஆகிடும், மெட்டீரியல் ப்ராக்ரஸ் பின்னாடி போய் சரி நம்ம வந்து இந்த கீதாவில் என்ன தான் சொல்கிறது அப்படின்னு நம்ம கேட்க வரும்போது நம்மளுக்கு வயசு என்னவாகிடும், 60-70 வயசு உட்காரவே முடியாமல் கஷ்டப்பட்டு கீதா கேட்டு அதுக்கப்புறம் அதில் சொல்லியிருக்கிறபடி நடந்து இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? அதனால் எது எதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அவ்வளவுதான் கொடுக்கணும். கடைசி 3 நாள் யாருக்கு? சரஸ்வதி. இப்போ தான் வரா நம்மளோட சப்ஜெக்டுக்கே, நம்ம இப்போ தான் வரோம். சரஸ்வதி எதை குறிக்கிறா? நாலேஜ். ஸோ மெட்டீரியல் நாலேஜ் ஆஸ் வெல் அஸ் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து சரஸ்வதி தேவியை வந்து வர்ஷிப் பண்ணுறோம். அப்போ நம்மளுடைய ஃபங்க்ஷன் எதை எடுத்துட்டாலும் எனி ஃபெஸ்டிவல் ஒரு பேலன்ஸ்டு க்ரோத்தை வந்து கொடுக்கறது. அது வந்து எக்ஸ்டர்னல் க்ரோத்தாக வேணாலும் இருக்கட்டும், இன்டர்னல் க்ரோத்தாக வேணாலும், ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் நம்மளுடைய ஒவ்வொரு பண்டிகைகளுமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அர்த்த காமத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பேன், தர்ம மோக்ஷத்துக்கு என்னுடைய இம்பார்ட்டன்ஸை நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுப்பேன். எப்படி வந்து ஒரு கர்மயோகினால் இந்த மாதிரி பண்ண முடியறது? ஏன் வந்து தர்ம மோக்ஷத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாக கொடுக்குறான் கர்மயோகி? ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த விவேகம் வந்துடுது அப்படின்னு சொன்னோம்ல. எதுலேருந்து விவேகம்? அது நித்திய அனித்திய வஸ்து விவேகா அப்படின்னு பார்த்தோம். நித்திய அனித்திய வஸ்துனா என்ன அர்த்தம்? எது வந்து டெம்பரரி, எது வந்து பர்மனெண்ட் அப்படின்னு அந்த பர்சனுக்கு தெரிஞ்சிடுது. எது வந்து பர்மனெண்ட்டாக இருக்க போகிறது, எது வந்து 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 போகக்கூடியது என்னுடைய லைஃப்பில் அப்படிங்கிற அறிவு வந்து அந்த கர்மயோகிக்கு வந்திருக்கும். ஸோ நித்தியமான விஷயத்துக்கு ஜாஸ்தி ஃபோக்கஸையும் அநித்தியமான விஷயத்துக்கு கம்மி ஃபோக்கஸையும் அந்த கர்மயோகி வந்து கொடுக்கறதுக்கு ஆரம்பிப்பார். இதுக்கு பேர் புத்தி யுக்தாகா அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸ் நான் வந்து இந்த மாதிரி ஆட்டிடியூடை டெவலப் பண்ணிட்ட உடனே கர்மஜம் பலம் தியக்த்வா, கர்மஜம் பலம் அப்படின்னா கர்மத்தினால் ஏற்பட்ட பலம் அப்படின்னு அர்த்தம். ஜ அப்படின்னு சொன்னால்
பிறந்த born out of. ஸோ கர்மத்தினால் என்ன பலன் ஏற்படும் நம்மளுக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். எந்த ஆக்ஷன் பண்ணாலும் டூ டைப்ஸ் ஆஃப் பலம் நம்மளுக்கே கிடைக்கும். என்ன டூ டைப்ஸு? கரெக்ட், திருஷ்ட பலம், அதிருஷ்ட பலம். அப்படின்னா திருஷ்ட பலம், அதிருஷ்ட பலம். அதிருஷ்ட பலம்னா நம்ம பண்ணுற ஆக்ஷனுக்கு வர ரிசல்ட்டு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரியாத ஒரு ரிசல்ட்டும் நம்மளுக்கு கிடைக்காது. என்னது கண்ணுக்கு தெரியாத ரிசல்ட்டு? பாபம் ஆர் புண்ணியம், அதை தான் அதிருஷ்ட பலம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கர்மயோகி இருக்கானே, அவனுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கும்? திருஷ்ட பலனில் இருக்குமா அதிருஷ்ட பலனில் இருக்குமா? அதிருஷ்ட பலனில் தான் இருக்கும். திருஷ்ட பலனில் அந்த கர்மயோகிக்கு ஃபோக்கஸே இருக்காது. அதை தான் இங்கே கர்மஜம் பலம் தியக்துவா. அந்த அந்த கண்ணுக்கு தெரிகிற பலன் இருக்கு இல்லையா, மெட்டீரியல் பெனிஃபிட் இருக்கு இல்லையா, அதில் வந்து கர்மயோகி வந்து ஃபோக்கஸே போட மாட்டார். அது என்ன வேணால் வரட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இருக்கிறதுக்கு பேர் கர்மஜம் பலம் தியக்துவா. ஏன்னா அவருடைய ஃபோக்கஸே எதில் இருக்கு? இன்னர் க்ரோத், ஸ்பிரிச்சுவல் க்ரோத், சித்த சுத்தி தான் கர்மயோகியுடைய மெயின் ஃபோக்கஸ். ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு வேலை பண்ணுவேன், அதுக்கு எனக்கு பாராட்டு கிடைக்கும், கிடைக்காமல் போகும், அது இல்லை என்னுடைய ஃபோக்கஸ். நான் பண்ணுற வேலையை நான் கரெக்டாக பண்ணி முடிச்சிடணும். நான் பண்ணும் பொழுதே ஐ என்ஜாய் அண்ட் டூ தி ஜாப். ஸோ கர்மயோகிக்கு ஃபெயிலியரே கிடையாது அப்படிலாம் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஸோ கர்மயோகி வந்து அந்த அதிருஷ்ட பலனில் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவார். ஸோ என்னுடைய மைண்டு வந்து சுத்தமாகணும், அதில் தான் ஃபோக்கஸ் ஆனது இருக்கும். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் என்னன்னா மனிஷினஹா அப்படிங்கிறார். அப்போ முதல் ரெண்டு ஸ்டேஜ் இருக்கே, அது மட்டுமே மோட்சத்துக்கு போருமான்னு கேட்டால் அது மட்டுமே மோட்சத்துக்கு போராது. அப்போ என்ன பண்ணணும்? மூணாவது ஸ்டேஜில் அந்த பர்சன் என்ன பண்ணுறார்? ஞான யோகத்துக்கு உள்ளே வரார். ஸோ ஞான யோகத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணினாதான் நம்மளால் வந்து அல்டிமேட் கோலை அடைய முடியும். கர்மயோகமே எனக்கு மோட்சம் கொடுத்துருமான, கர்மயோகமே நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்காது. கர்மயோகம்னால என்ன என்ன அடைவோம் நம்ம? ஞான யோகத்துக்கு போகிறதுக்கான யோக்கியதா நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்புறம் ஞான யோகத்தில் என்ன பண்ணணும்? ஸ்ரவணம், மனநம், நிதித்தியாசனம் பண்ணி நம்மளுக்கு மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்கிறது. ஸோ என்னுடைய லைஃபோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டு அதுபடி வந்து இப்போ நடப்பேன். என்னோடய லைஃபுடைய பர்பஸ் என்னென்னு நம்ம எல்லாருக்கும் எத்தனை வயசில் அந்த கேள்வி யாராவது வருது? ஜென்ரலாக 70 வயசில், ஏன்னா என்னோடய லைஃபோட பர்பஸ் என்ன? ஒரு 90 இயர்ஸ் தாத்தா கேட்பார், நான் ஏன் பிறந்திருக்கே அப்படின்னு. 90 இயர்ஸில் கேட்டு என்ன பிரயோஜனம்? ஆனால் கிருஷ்ணன் சொல்கிறார், அட்லீஸ்ட் நீ வந்து 90 இயர்ஸ்லேயாவது கேட்டையே அப்படின்னு சொல்கிறார். இப்போ சரி, நம்மளுடைய லைஃபுடைய பர்பஸ் என்ன? எதுக்காக நாம் வந்து பிறந்திருக்கோம்? இப்போ ஜென்ரலாக நாம் வந்து இப்படி உட்காந்து சும்மா இப்படி வெளியில் பார்த்தாலே நம்மளுடைய லைஃப்பை நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அவர் பர்பஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ஒரு மரத்தை எடுத்துனோன்னு வச்சுக்கோங்க, இப்படி சும்மா உட்காரும்போது ஜன்னல் வழியாக பார்த்தா என்ன தெரியும்? மரம்லாம் தெரியும், செடியெல்லாம் தெரியும். இப்போ ஒரு மரத்தை எடுத்துட்டா அந்த மரம் எதுலேருந்து வருது? ஒரு விதையிலேருந்து அந்த மரமானது வருது. அந்த அந்த விதையிலேருந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்ப்ரவுட் வருது, அதுக்கப்புறம் ஒரு சின்ன செடி ஆகிறது, எப்படி வளர்ந்து 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 க்ரோ ஆகி 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 அதனுடைய மேக்ஸிமம் க்ரோத் என்னவோ அது வரைக்கும் அது வந்து வளர்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மீன் டைம் அது என்ன பண்ணும்? தன்னால் என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதெல்லாம் மனுஷாளுக்கும் மற்ற அனிமல்ஸுக்கும் என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை பண்ணுறது. பழம், பூ, என்னெல்லாம் உண்டோ, காய் எல்லாம் அது வந்து நம்மளுக்கு கொடுக்கறது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மேக்ஸிமம் க்ரோத்தை ரீச் பண்ணிடுது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், அப்புறம் அதுவும் வந்து அழிஞ்சு போயிடும், டிஸ்ட்ராய் ஆகிடும். இப்போ ஏதாவது ஒரு அனிமல் எடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணுறது? அதுவும் வந்து அதே மாதிரி குட்டியாக இருக்குது, அப்புறம் கொஞ்சம் பெருசாகிறது, வளர்கிறது வளர்கிறது வளர்கிறது, மேக்ஸிமம் க்ரோத்து அடைஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், அதுவும் வந்து போயிடும். இப்போ நாமளும் மரம், செடி, கொடி, அந்த மாதிரி மிருகம்லாம் இருக்கேன், அந்த மாதிரி ஒரு க்ரியேஷனில் ஒரு இன்டெக்ரல் பார்ட்டு தானே.
இல்லையா? அப்போ நம்மளுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலு? நம்மளும் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ குரோ ஆகணுமோ அவ்வளோ குரோ ஆகணும், கரெக்டு தானே? அதுக்கு என்ன ஸ்பெஷல்? நல்லா சாப்பிட்டா, நம்ம வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் கூட இப்படி நம்ம வந்து குரோ ஆகிட்டு தான் போகிறோம். அதுக்கு என்ன ஸ்பெஷல்ல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வெறும் ஃபிசிக்கல் க்ரோத் மட்டும் போராது, என்னவோ நம்மளுக்கு வளரணும். இமோஷனல் க்ரோத்தும் இருக்கணும், இன்டலெக்சுவல் க்ரோத்தும் நம்மளுக்கு இருக்கணும். அந்த மென்டல் க்ரோத் இருக்கே, அதுவும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இமோஷனல் லெவல் நம்மளுக்கு வந்து எவ்வளோ அது வந்து க்ரோ ஆகியிருக்கோ அதை பொறுத்து தான் நாம் வந்து மற்றவா மேலே வந்து இந்த அன்பு செலுத்துறதுலாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் எப்போ நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா, இமோஷ்னல் க்ரோத் வந்து மேக்ஸிமம்மை நம்ம வந்து ரீச் பண்ணியிருந்தால் மட்டுமே நம்மளால் வந்து அடுத்தவா மேலே இந்த அன்கண்டிஷ்னல் லவ்னு சொல்கிறோம்ல, அதை வந்து நம்மளால் செலுத்த முடியும். இப்போ வசுதைவ குடும்பக்கம் எல்லாம் சொல்கிறாளே, வசுதாயேவ குடும்பக்கம்னா என்ன அர்த்தம்? இந்த ஹோல் வேர்ல்டே என்னுடைய ஃபேமிலியாக நான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய மைண்ட் எவ்வளோ எக்ஸ்பேண்டடாக இருக்கணும், எவ்வளோ மேக்ஸிமம் க்ரோத்தை ரீச் பண்ணியிருந்தால் தான் என்னால் அதை சொல்ல முடியும். இப்போ என்னோடய பக்கத்து வீட்டை என்னோடய ஃபேமிலியை சேர்த்துக்க முடியுமா? என்னால் அதை பண்ண முடியாது. அப்போ என்னோடய மைண்டு வந்து எவ்வளோ க்ரோ ஆகணும் இல்லையா? சரி, மைண்டு மட்டும் க்ரோ ஆனால் போருமா அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ மைண்ட் க்ரோ ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னுடைய புத்தி இருக்குல்ல, அதுவும் அதனுடைய மேக்ஸிமம் ஹைட்டை வந்து ரீச் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால், நம்மளுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் குவெஸ்சன்ஸ் இருக்கே, அதுக்கெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுடைய புத்திக்கு சக்தி இல்லாமல் போயிடும். ஸோ புத்தியும் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ க்ரோ ஆகணுமோ அது க்ரோ ஆகணும். அதனால தான் என்ன சொல்கிறான், ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அது தாண்டா வளர்ச்சி. நம்ம ஒன்று சேர்த்துக்கலாம், ஆளும் வளரணும் மனமும் வளரணும், அது தாண்டா முதிர்ச்சி அப்படின்னு நாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு லைனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ புத்தியும் வந்து விஸ்தாரம் ஆகணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த இப்போ இந்த கிளாஸுக்கெல்லாம் வரோம் இல்லையா, இதில் வந்து நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக கற்றுக்குறோம்ல, அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா புத்தியும் வந்து க்ரோ ஆயிருந்தால் தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நம்மளால். அப்போ புத்தியும் என்ன ஆகணும், சூக்ஷ்ம புத்தியாக ஆகணும், அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ ஒரு கர்மயோகி ஃபிசிக்கலாக மட்டும் க்ரோ ஆகாமல் இமோஷ்னல் லெவல்லையும் க்ரோ ஆகிறான், இன்டலெக்சுவல் லெவல்லையும் வந்து அவனுக்கு க்ரோத் ஆனது இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகும், மனிஷினஹா, மனிஷி அப்படின்னு சொன்னால் ஞானி அப்படின்னு அர்த்தம், மனிஷா அப்படின்னு சொன்னால் ஞானம், ஆத்ம ஞானம்னு அர்த்தம். சங்கரர் வந்து மனிஷா பஞ்சகம் அப்படின்னே வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து பண்ணியிருக்கார். ஸோ இந்த கர்மயோகி என்ன பண்ணுறான், ஞான யோகத்துக்கு வந்து அது மூலமாக ஞானி ஆகிறான், மனிஷினஹா ஆகிறான். ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் என்ன ஆகும், ஜென்ம பந்த இனிர் முக்தாகா. ஸோ இந்த ஞானத்தோட பலனாக அவன் வந்து எல்லா விதமான பந்தங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறான், ஃப்ரீ ஆகிடுறான். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து இந்த சம்சாரா அப்படின்னு ஒன்று பார்த்தோமே, அது என்னவா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணப்பட்டிருந்தது ஃபஸ்ட்டு சாப்டரில் சம்சாரா அப்படின்னா என்னன்னு சொன்னோம், அது ராகா சோகா மோகா அப்படின்னு பார்த்தோமா. ராக அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், பற்று அட்டாச்மெண்ட். சோகனா துயரம் துக்கம், மோகனா குழப்பம், புத்தியில் ஏற்படுற கன்ஃபியூஷன் டெல்யூஷனை தான் மோக அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எப்படியும் நம்ம வந்து இதை ரெப்ரசன்ட் பண்ணலாம், இந்த சம்சாரனா பந்தம் அப்படின்னு, இந்த சம்சாரத்துக்கு இன்னொரு பேரானது இருக்கு. இந்த பந்தம் எப்படி இருக்குது நம்மளுக்குன்னா, ஜென்ம மரண அப்படிங்கிற ஃபார்மில் தான் இந்த பந்தமானது இருக்குது. அப்போ புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜட்டரே சயனம், என்ன பண்ணுறோம், மறுபடியும் மறுபடியும் இன்னொரு அம்மாவோட வயத்தில் நாம் பிறந்துட்டே இருக்கோம், இதுவும் வந்து பந்தம்தான். ஆனால் இந்த கர்மயோகி என்ன பண்ணுறான், ஞான யோகத்தின் மூலமாக ஞானத்தை அடைஞ்சு ஞானி ஆகிறான், அதனால் அவனுக்கு எல்லா விதமான பந்தங்களிலிருந்தும் விடுதலை வந்து கிடைக்கிறது. அப்போ இந்த முக்தா அப்படின்னு சொல்கிறோம், இவனை தான் முக்த புருஷகா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து அந்த முக்தாவுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கே, எவ்வளோ காலத்துக்கு வந்து இந்த ஞானி வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டை என்ஜாய் பண்ணுவார் அப்படின்னா,
எவ்வளோ காலத்துக்கு அவர் உயிரோடு இருக்காரோ அவ்வளோ காலத்துக்கு அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டை வந்து அந்த ஞானி வந்து என்ஜாய் பண்ணுறாரு. இப்போ லைஃபே வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அந்த ஞானியோட லைஃப் இப்போ எப்படி இருக்கும் இல்லையா. இப்போ நான் வந்து இந்த வேர்ல்டுலேயே தான் இருப்பேன், ஞானம் வந்ததுக்கப்புறமும் எனக்கு ஏதாவது இப்போ ப்ளூலாம் க்ரீனாக தெரியும், க்ரீன்லாம் ரெட்டாக தெரியுமானா எந்த சேஞ்சும் நடக்காது, வேர்ல்டெல்லாம் அப்படியே தான் இருக்கும். நம்மளை சுற்றிலாம் இருக்கிறவா மாறி இருப்பாளானா நம்மளை மாற்றிருப்பாவா, நம்மளை நான் நம்மளை சுற்றி இருக்கிறவா வந்து மாறி இருக்கவே மாட்டாள். ஆனால் நான் எப்படி இருப்பேன், அவள் பண்ணுற எந்த ஒரு விஷயமும் என்னை பாதிக்கவே பாதிக்காது, இன்னுமே என்னை வந்து அஃபெக்டே பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா என்னுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எனக்கு கிடச்சிடும். ஸோ கிருஷ்ணர் வந்து இப்போ இந்த டாபிக் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் டாபிக் அது தான் என்னென்னா ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா அப்படின்னு கேட்பான் அர்ஜுனன். ஸ்தித பிரஜன்னா யார், ஒரு முக்த புருஷன் எப்படி இருப்பான், அதுதான் கேள்வி. அதுதான் நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இப்போ மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மைண்டுன்னு ஒன்று இருக்குங்கிறதே நம்மளுக்கு மறந்தே போயிடும். இப்போ வந்து மைண்டு இருக்குன்னு எப்படி தெரிகிறது நம்மளுக்கு, ஏன்னா அது வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கு. சொல்லுவோம்ல மனசே ரொம்ப பாரமாக இருக்குது, அப்படின்னா அது ஏதோ பிரச்சனை கொடுக்கறதுனால மனசு வந்து நம்மளுக்கு ரொம்ப பாரமாக தெரியறது. இப்போ மைண்டே வந்து காமாக பீஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னால் மைண்டை வந்து நான் என்ன பண்ண ஆரம்பிப்பேன், இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நான் வந்து அதை பயன்படுத்த ஆரம்பிப்பேன். இப்போ வந்து மைண்டு பாரமாக இருக்குது, சென்னையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், பெங்களூருக்கோ ஹைதராபாத்துக்கோ டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாம். இப்போ வந்து மைண்டே பாரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் மானசரோவருக்கே போனால் கூட என் மைண்ட் என் கூடவே வருமே, நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் வந்து என் மைண்டும் வரும். மானசரோவரில் உட்கார்ந்துண்டு கூட நாம் என்ன பண்ணுவோம், கூவம் நதியை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். மைண்டு பாரமாக இருந்ததுன்னா அதுதான் நாம் வந்து பண்ணுவோம். ஸோ மைண்டு வந்து லைட்டாக இருக்கணும், லைட்டாக இருந்ததுன்னா நான் வந்து அதை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கரணம் அந்த கரணம், மைண்டே என்னது இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான், நாம் வந்து அதை இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்துகிறதே இல்லை, அது நம்மளை பயன்படுத்தின்ட்டுருக்கு ஆக்சுவலாக. நான் மைண்டை வந்து நாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்தணும், அதால் வந்து அப்போ தான் அன்பு இந்த கருணை அதெல்லாம் சொல்கிறோமே அதெல்லாம் வந்து அப்போ தான் இந்த மைண்டுனால் வந்து என்ஜாய் பண்ண முடியும். இப்போ இந்த ஜீவன் முக்தி ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து அந்த ஞானி பர்சன் வந்து பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் அனுபவிப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரா அவர், அநாமயம் பதம் கச்சதி கச்சந்தி. ஸோ இந்த பர்சன் வந்து பகவானோடவே மர்ஜ் ஆகிடுவார், அவர் இறந்ததுக்கப்புறம் பகவானோடவே மர்ஜ் ஆகிடுறார், பிரம்மனோடவே அவர் வந்து மர்ஜ் ஆகிறார். அதுதான் நம்ம வந்து என்ன முக்தின்னு சொல்கிறோம், விதேக முக்தி அப்படின்னு அதுக்கு பேர். இப்போ ஞானம் வந்துட்டும் அந்த பர்சன் வந்து இந்த வேர்ல்டில் கண்டினியூ பண்ணுறாருன்னா அதுக்கு பேர் ஜீவன் முக்தி அப்படின்னு பேர். அந்த பர்சனே ஜீவன் முக்தனாக இருக்கிறவருடைய லைஃப் வந்து முடிஞ்சு போய்டுறது, பிராரப்தம் முடிஞ்சிடுது அப்படின்னா என்ன கிடைக்கிறது அவருக்கு, விதேக முக்தி வந்து அவருக்கு கிடைக்கிறது. ஸோ இந்த ஸ்லோகம் வந்து ஒரு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்லோகம் அப்படின்னு சொல்லலாம். கர்மயோகமில் ஆரம்பித்து ஞான யோகம்க்கு போய் அதுக்கப்புறம் ஞானம் அடைஞ்சு ஜீவன் முக்தி அதுக்கப்புறம் விதேக முக்தி வரைக்கும் இந்த ஸ்லோகத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஃபுல் ப்ராசஸ்ஸை வந்து இந்த ஸ்லோகமானது சொல்கிறது. ஏன்னா ரெண்டாவது சாப்டரே வந்து என்னன்னு பார்த்தா முழு கீதாவுடைய செம்மரி வந்து எசன்ஸ் வந்து இந்த ரெண்டாவது சாப்டரில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்புறம் மூணுலேருந்து 17 வரைக்கும் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், இங்கே சொன்ன விஷயத்தையே ஒன்றுன்னா எடுத்து நம்மளுக்கு இலாபரேட் பண்ணுறார். அப்புறம் மறுபடியும் 18வது சாப்டரில் என்ன பண்ணுவார், மொத்த கீதாவையும் அகேன் சம்மரைஸ் பண்ணி 18th சாப்டரை நம்மளுக்கு கொடுக்குறார். ஸோ அடுத்த ஸ்லோகம் வந்து என்னன்னு படிக்கலாம், ஸ்லோகா நம்பர் 52 பேஜ் நம்பர் 53. யதா தே மோஹ கலிலம் புதிர்வியதிதரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஶ்ரோதவ்யஸ்ய ஶ்ருதஸ்ய ச
இப்போ 52வது ஸ்லோகம் அண்ட் 53வது ஸ்லோகம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து போன ஸ்லோகத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இப்போ இந்த ரெண்டு ஸ்லோகம் 52 and 53. இப்போ வந்து ஒரு கர்மயோகம் பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அது எங்கே எடுத்துன்னு போகும் நம்மளை? கர்மயோகம் வந்து நம்மளை ஞான யோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அந்த பர்சன் அந்த சிரவண மனன நிதித்தியாசனம்லாம் பண்ணி அந்த பர்சன் வந்து லிபரேஷன் அடைகிறார், அவர் மோட்சத்தை அடைகிறார் அப்படின்னு சொன்னான். அப்போ 52வது ஸ்லோகத்தில் வந்து கர்மயோகம் டு ஞான யோகம் ஜம்ப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லோகத்தில் வந்து ஞான யோகம் டு மோக்ஷம் ஜம்ப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படும். ஸோ புத்திஹி மோக கலிலம் வியதிருஷ்யதி. புத்தியில் மோகம் அப்படின்னு சொன்னால் கன்ஃபியூஷன் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ புத்தியில் வந்து கன்ஃபியூஷன் முன்னாடி இருந்ததே அது வந்து போயிடும். புத்திக்கு வந்து அந்த சிந்திக்கிற திறன் வந்து ஜாஸ்தி ஆகிடும். புத்திக்கு வந்து சிந்திக்கிறதுல வந்து ஒரு தெளிவானது ஏற்படும். ஸோ கிளாரிட்டி இன் திங்கிங் வந்து கிடைக்கும். இதுக்கு முன்னாடி மோக்ஷம் அப்படின்னாலே எனக்கு என்னன்னு தெரியாது இல்லையா. மோக்ஷம்னு சும்மா ஏதோ ஒரு வார்த்தை இருக்கே, எல்லோரும் செத்து போனால் மோக்ஷம் அடைவா அப்படின்னு பேப்பர்லலாம் நான் படிச்சிருக்கேன், ஆபிச்சுவரி காலமில் நான் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு மோக்ஷம்னாலே என்னன்னு தெரியாது. ஏன்னா இல்லைனா இன்னும் இன்னொரு கன்ஃபியூஷன் நம்ம வச்சுருப்போம், மோக்ஷம் அப்படிங்கிறதுலாம் ஒன்லி ஃபார் சன்னியாசிஸ், நம்மளுக்கெலாம் வந்து அது கிடையாது. அண்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் சன்னியாசிலாம் யார்? வீட்டை விட்டு வெளியில் ஓடி வந்தவா? ஏன் அவள் வீட்டை விட்டு வெளில ஓடி வந்தா? எல்லா யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டாவா? வீட்டில் எதுக்குமே நீ லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டா, அதனால அவள் வீட்டை விட்டு வெளியில் ஓடி வந்துட்டா. இல்லை அவள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் பொண்ணே கிடைக்கல, அதனால் அவள் வந்து சன்னியாசியாக ஆயிட்டா. இந்த மாதிரிலாம் நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் வந்து நாம் வந்து வச்சுட்டுருக்கோம். ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி தான் பார்க்குறோம். நம்ம வந்து எதை நினச்சிட்டு பார்க்குறோமோ அது தானே நம்ம கண்ணில் படும் இல்லையா. இப்போ சன்னியாசிஸ் அப்படின்னு சொன்னாலே ஜென்ரலாக பார்த்தேன் அப்படின்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே சன்னியாசம் எடுத்துப்பான். அதுக்கு தான் சன்னியாச ஆசிரமமே கொடுக்கப்பட்டிருக்கு. தட் இஸ் தி லாஸ்ட்டு ஆசிரமம் இல்லையா. இப்போ இது என்ன, மோட்சம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சன்னியாசத்தை வந்து எடுத்துப்பான். இப்போ நாம் இங்கே பார்க்குறோம் நம்மளுக்கு என்ன சன்னியாசம் தேவைப்படும் மோட்சம் அடையிறதுக்கு, மென்டல் சந்யாசம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ நம்மளுக்கு மோட்சம் அப்படின்னு சொன்னாலே லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ்லாம் நாம் வந்து ஏற்படுத்தி வச்சுட்டுருக்கோம். அந்த குழப்பம் எல்லாம் இப்போது அந்த கர்மயோகிக்கு போயிடுறது. இப்போ மோட்சம்னா காட்டுக்கு போகணும், காஷாய வஸ்திரம் போட்டுக்கணும், அங்கே தான் அங்கே இருக்கிற வாளுக்கு தான் வந்து கிடைக்கும். அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் இப்போ இவனை விட்டு போயிடுறது. ஏன்னா மோட்சம்னா என்னென்னு தெரிஞ்சுட்டான் இவன். இன்னர் மெச்சோரிட்டி, இதை புரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்து தேவைப்படுறது. அதனால் கிருஷ்ணர் சொல்கிறார் புத்தி இந்த கன்ஃபியூஷன்ஸ்லேருந்தெல்லாம் இந்த புத்தி வந்து வெளியில் வந்துடும். இப்போ மோக்ஷம் பற்றின கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் போயிடும். இப்போ புத்தி வந்து மோக்ஷத்தை வேல்யூ பண்ண ஆரம்பிக்கும். இப்போ அந்த கர்மயோகி ஞான யோகத்துக்கு போகிறான் இல்லையா, அந்த ஜம்ப்பில் இப்போ எப்படி ஞான யோகம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லையா, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ மோக்ஷத்தை நான் வந்து வேல்யூ பண்ண ஆரம்பிப்பேன். இப்போ எனக்கு 2000 ரூபாய் நோட்டோட வேல்யூ தெரியும், ஏன்னா அதை வச்சு என்ன வாங்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் மோக்ஷம்னா என்னன்னே ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது, அதனால் எனக்கு அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு தெரியல. பட் கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும், அதனுடைய வேல்யூ எனக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ கன்ஃபியூஷனே வந்து எதில் இருந்தது? அர்த்த காம அல்டிமேட்டா, தர்ம மோட்சம் அல்டிமேட்டா அப்படின்னு கன்ஃபியூஷன் இருந்தது. ஆனால் இப்போ நான் என்ன தெரிஞ்சுட்டேன், தர்ம மோட்சம்தான் ஆர் மோட்சம்தான் அல்டிமேட், அதுக்கு தர்மம் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுட்டேன். ஸோ கன்ஃபியூஷனை தான் கலீலம் அப்படின்னு இங்கே சொல்கிறார். கலீலம்னா அழுக்கு, டர்ட், இம்ப்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம், இன்டெலெக்சுவல் இம்ப்யூரிட்டி. அப்போ ஒரு ஒரு பர்சன் வந்து கர்மயோகியாக ஆகும் பொழுது இந்த கன்ஃபியூஷன் ஆனது கிளியர் ஆகிறது. அப்புறம் என்னாகும், ததா கந்தாசி நிர்வேதம். இந்த குழப்பம் போன உடனே, அதாவது இந்த நித்திய அநித்திய வஸ்து விவேகம் வந்த உடனே நேச்சுரலாக என்ன ஆகும் நம்மளுக்கு, என்ன வைராக்கியம் ஏற்படும். வைராகியம்னா என்னது?
தமிழ் வைராகியம் கிடையாது. தமிழில் வைராகியம்னா என்னது? பிடிவாதம். ரொம்ப வைராகியமாக இருப்பா, இதுமே பேசவே மாட்டா இவ, வைராகியம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த வைராகியம் இல்லை, வைராகியம்னா டிஸ்பேஷன் அப்படின்னு அர்த்தம். பற்றற்ற அப்படின்னு அர்த்தம். என்னது பற்றற்றனா? எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வந்துடணுமா? அந்த பற்றற்ற இல்லை இது. என்ன இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? தர்ம மோட்சம் தான் அல்டிமேட் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் நான் என்ன பண்ணுவேன், அர்த்த காமத்து மேலே நான் வந்து என்னெல்லாம் ஃபோக்கஸ் போட்டுருந்தேனோ, அதுக்காக என்னெல்லாம் உழைப்பு கொடுத்துருந்தேனோ அதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டோம். இப்போ என்ன பண்ணுவேன், தர்ம மோட்சத்தில் என்னென்னா நான் வந்து வேலை பண்ணணும், அதுக்கு என்ன நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல என்னுடைய ஷிஃப்ட்டை வந்து நான் இப்போ பண்ணுறதுக்கு பேர் வைராக்கியம், அதுக்கு பேர் டிஸ்பேஷன். ஏன்னா இந்த வேதம் வந்து இருக்குல்ல, இந்த வேதத்தில் நிறைய ரிச்சுவல்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரிச்சுவல்ஸில் இதெல்லாம் பண்ணினா உனக்கு இதெல்லாம் கிடைக்கும், நீ இது பண்ணால் நல்ல வீடு கிடைக்கும், இது பண்ணால் நல்ல குழந்தைகள் உனக்கு பிறப்பா, அப்படின்னு நிறைய இருக்கு இல்லையா. அதெல்லாம் அதெல்லாம் நான் கேட்டு நான் என்ன நினச்சின்னு இருக்கேன், ஏன் ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்கு கூட நிறைய ரிச்சுவல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணோன்னு நம்ம ஸ்வர்க்கத்துக்கு கூட நம்ம போகலாம். இதெல்லாம் வந்து கேட்டு நான் என்ன நினச்சின்ட்டேன், இது எல்லாம் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு எனக்கு செக்யூரிட்டியை கொடுக்கும், அதுதான் எனக்கு சப்போர்ட்டு கொடுக்கும் அப்படின்னு நான் வந்து தப்பாக இப்போ அண்டர்ஸ்டாண்டு பண்ணி வச்சுட்டேன். ஆனால் நான் வந்து கர்மயோகம் பண்ண எனக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து எனக்கு சப்போர்ட்டை கொடுக்காது. ஏன்னா அதெல்லாமே எப்படிப்பட்டது? அநித்தியமான விஷயங்கள் அப்படின்னு எனக்கு தெரிய வரும். ஏன்னா ஒரு நாளைக்கு அது என்கிட்ட இருக்கும், இன்னொரு நாள் அது வந்து என்னை விட்டு போயிடும். இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற விஷயமே நம்மளை விட்டு என்னைக்கு போகும் அப்படிங்கிற பயம் நம்மளுக்கு இருந்து, நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து பாக்கி பேரை கம்பேர் பண்ணும்போது டீசெண்டாக எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குன்னா கூட என்ன ஒரு பயம் இருக்கும், அதெல்லாம் ஒரு நாள் என்னை விட்டு போயிடுத்துன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், எக்ஸ்டர்னல் விஷயங்கள் எதை எடுத்திருந்தாலும் அது எப்படி இருக்குன்னா அன்பிரடிக்டபிளாக தான் எல்லாமே வந்து இருக்குது. அப்போ வெளி விஷயத்த நான் டிபெண்ட் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் நான் வாழ்க்கை ஃபுல்லாக பயத்தோடவே இருக்கணும். எக்ஸ்டர்னல் விஷயத்தை டிபெண்ட் பண்ணி நான் என்னோடய லைஃப்பை லீட் பண்ணேன்னா எப்போவுமே எனக்கு பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். எப்போ வந்து டோட்டலாக நான் வந்து பயம் இல்லாமல் இருப்பேன், அந்த பயமின்மை அது எப்போ எனக்கு இருக்கும், நான் எப்போ என்னுடைய ஒரிஜினல் ஐயை டிஸ்கவர் பண்ணுறேனோ, நான் யார் அப்படிங்கிறத நான் எப்போ தெரிஞ்சுக்கிறேனோ அப்போ எனக்கு டோட்டலாக பயம் இருக்காது. அப்படியே உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் விஷயத்தை டிபெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சா கூட யார் மேலே டிபெண்டன்சி வைக்கணும், பகவான் மேலே அந்த டிபெண்டன்சியை வைக்கணும். வேர்ல்டு டிபெண்டன்சி டு God dependency இருக்கணும், அதுக்கப்புறம் God dependency to self dependency. ஸோ எக்ஸ்டர்னல் விஷயங்களை டிபெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த பயமானது வந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் வைராக்கியம், அதுதான் வைராக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெறுப்பு துவேஷம் அதெல்லாம் வைராக்கியம் கிடையாது. வெளி விஷயங்கள் வந்து எனக்கு செக்யூரிட்டியை கொடுத்துடும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன், ஆனால் அதுவே வந்து அநித்தியமாக இருக்கிறதுனால அதனால் எனக்கு செக்யூரிட்டி கொடுக்க முடியாது, அதனால் எனக்கு மன நிம்மதியை கொடுக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நான் எது வந்து மன நிம்மதியை கொடுக்குமோ அந்த சைடு என்னுடைய அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணி அதுக்கு அந்த மன நிம்மதியை அடையிறதுக்கு நான் வந்து வேலை பண்ண ஆரம்பித்தேன்னு சொன்னால் அதுக்கு பேர் வைராக்கியம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து கிருஷ்ணர் சொல்கிறார் ஸ்ரோத்தவ்யம் அப்படின்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள், அது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் விஷயங்கள். ஸ்ருதஸ்யச்சன்னா நம்மளுக்கே தெரியும், இதெல்லாம் பண்ணால் எனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வேதத்துக்கு கிட்டே போகாமலேயே நம்மளுக்கே சில விஷயம்லாம் தெரியும் இல்லையா. அது அப்போ தெரிஞ்சது தெரியாதது இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த நிர்வேதமை இந்த ரெண்டுத்துலேருந்தும் நான் வந்து டெவலப் பண்ணிக்கிறேன். நிர்வேதம்னா வைராக்கியம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கேட்ட தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் இது ரெண்டுத்துலேயுமே நான் வந்து வைராக்கியத்தை டெவலப் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதாவது கர்மயோகம் டு ஞான யோகம் ஜம்ப். இப்போ வந்து அடுத்த ஸ்லோகம் வந்து இருக்குது, அடுத்த ஸ்லோகத்தை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம், நமக்கு வந்து டைம் ஆயிடும். ஓம்
பூர்ணமதஃ பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹ ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.